ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. 2021 வருடம் ஜனவரி 1st எல்லாமே நியூ இயர் கொண்டாடிட்டு நைட்டு ஃபுல்லாக மிட் நைட்லாம் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கடைசியாக ரொம்ப டயர்டாக எல்லாமே ஜனவரி 1st ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நாள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், மும்பையில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், 3rd floorல் ஒரு 35 உள்ள ஒரு லேடி அவங்களோட நாய்க்குட்டி கூட்டிகிட்டு வெளியே வாக்கிங் வர்றதுக்கு வந்திருக்காங்க. லிஃப்ட் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க, லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை, அதனால் அவங்க ஸ்டெப்ஸ் மூலிமா இறங்கி வந்திருக்காங்க. ஸோ 3rd floorலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களோட நாய் எதையோ பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது செவிருக்கு பின்னாடி. ஸோ என்ன தான் அந்த செவிருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணோட டெட் பாடி, தலையிலேருந்து ரத்தம் வந்து அந்த இடமே ரத்தமாக இருந்து அந்த பொண்ணு வந்து இறந்து கிடக்கிறாங்க. உடனே அந்த ஒரு காட்சியை பார்த்தோன்னா அவங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டியே இல்லை. முன்னாடி நாள் அவரு ஏதோ ஒரு பார்ட்டிலாம் செஞ்சுட்டு அவர் போய் எங்கேயோ உளுந்து கிடக்கிறாரு. ஸோ அடுத்ததாக உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் அடுத்த நிமிஷமே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மக்களுக்கே தெரியுது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்பவே டயர்டாக அந்த இடத்துல நியூ இயர் பார்ட்டிலாம் முடிஞ்சு தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கிளியராக இருக்காங்க, திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இது ஆக்சிடென்ட் இல்லை, இது வந்து கண்டிப்பாக ஒரு மர்டர் தான். அந்த பொண்ணு ஏதோ தவறி கீழே விழுந்து ஒன்று மண்டை உடையில யாரோ அடித்து மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட இடுப்பில், தொடையில், எல்லா இடத்துலையுமே கீரல் காயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மர்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி நாள் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அதாவது டெரஸில் ஒரு பார்ட்டி, அந்த ஒரு டெரஸ்க்கு போய் செக் பண்ணலாமேன்னு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு 18 24 வரைக்கும் பசங்க பொண்ணுங்க எல்லாம் அங்கே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போத முன்னாடி நாள் பார்ட்டியில் எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அந்த இடத்துல பார்ட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீட்டாகவே தெரியுது இங்கே இடத்துல இறந்து கிடக்கிற பொண்ணும் கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக அங்கே இருக்கிற 18 24 இருக்கிற எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாத்தையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்தராக விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட பேர், இறந்து கிடக்கிற பொண்ணோட பேர் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த ஜான்விங்கிற பொண்ணு அங்கே அவங்க கஸ்டடியில் எடுத்த பார்ட்டியிலேருந்து வந்தவங்க யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்பான்னு பார்த்தா யாருக்குமே ஃப்ரெண்ட்ஷோ ரிலேஷன்ஷிப்போவோ இல்லை. ஸோ இந்த ஜான்வி அப்படிங்கிறவங்க எப்படி இங்கே வந்தாங்கங்கிறது ஃபஸ்ட்டு டவுட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டியை யார் வச்சாங்க அப்படின்னு கேட்கும் போது, அதே அப்பார்ட்மெண்ட்டை 5th floorல் வாழ்ந்துட்டுருக்க யாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டெரஸில் பார்ட்டி வச்சுருக்காரு. ரொம்பவே டீப்பாக வந்து சர்ச் பண்ணும் போது எப்படி இந்த பொண்ணோட பாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 2rd floorல் இந்த பொண்ணோட ஒரு ஸ்லிப்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு ஸ்லிப்பர் கிடச்சிருக்கு, இந்த பொண்ணோட பாடியும் கிடச்சிருக்கு. அந்த 2rd floorில் ஸ்லிப்பர் கிடச்ச, அதாவது ஸ்டெப்ஸுக்கிட்ட தான் ஸ்லிப்பர் கிடச்சிருக்கு, அந்த ஸ்லிப்பர் கிடச்ச இடத்துல ஏகப்பட்ட பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே கடந்திருக்கு. ஸோ பார்ட்டி டெரஸில் நடந்திருக்கு, பார்ட்டி நடத்தினவர் 5th floorல் இருக்கார், 2nd floorல் ஸ்லிப்பர் ரத்தம் எல்லாம் கடந்திருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பொண்ணோட டெட் பாடியும் இன்னொரு ஸ்லிப்பரும் கடந்திருக்கு. போலீஸ்க்கு டோட்டலி கன்ஃபியூஷன் தான், இது எப்படி டெரஸில் நடந்தது, இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இடத்துல நடந்திருக்கு, இதுக்கு ஒரு ரிலேஷனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே குழப்பமான ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது கண்டிப்பாக இந்த பார்ட்டியில் அட்டன் பண்ண யாரோ ஒருத்தவங்க தான் வந்து ஜான்வியை கொண்டிருக்காங்கன்னு. ஸோ அடுத்ததாக போலீஸ் ஜான்வியோட பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் காமிச்சுடுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் கிளியராக தெரிய வருது அந்த பொண்ணுக்கு தலையில் வந்து ரொம்ப டீப்பான ஒரு வூண்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவங்களோட டெத்துக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்பில், தொடையில், இடுப்பில் டோட்டலாக 48 காயங்கள் இருக்குது. டோட்டலாக என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ காயங்கள் இருக்குது, நெகத்தால் கிழிச்ச காயங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிட்நைட்டில், அதாவது 2:00 ஒரு 3:00 நியூ இயர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார தான் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்தில் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்க்கு இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கஸ்டடியில் எடுத்த பார்ட்டியிலேருந்த மெம்பர்ஸ்கிட்டலாம் வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு கொஞ்ச நேரம் அந்த நியூ இயர் வரைக்கும் தான் வந்து நான் ஜான்வியை பார்த்தேன், அதுக்கப்புறம் யாருமே வந்து ஜான்வியை பார்க்கவே இல்லை, நாங்கள் நினச்சோம் அவங்க வந்து நியூ இயர் கரெக்டாக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல, எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாச்சு, அவங்களுக்கும் ஜான்வி யாருன்னு சொல்லி தெரியல,
ஜான்வி எப்படி இங்கே வந்தாங்கங்கிறது தெரியல, ஸ்லிப்பர் ஒரு இடத்துல இருக்குது, ரத்தம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது அந்த ரெண்டாவது ஃப்ளோர் படிக்கெட்டில் வந்து இருந்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து செக்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரத்தத்தை செக் பண்ணும் போது தான் தெரியுது இது ஜான்வியோட ரத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஜான்வியோட பாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏகப்பட்ட ரத்தங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே ஜான்வி தான். ஆனால் செகண்ட் ஃப்ளோர் படிக்கெட்டில் இருக்க ரத்தம் வேற யாரோடதோ. ஸோ போலீஸ்க்கு இப்போது ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, ஓகே நமக்கு வந்து அந்த மர்டர் இன்வால்வ் ஆன யாரோதோ ரத்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியரா தெரியுது. ஸோ அதை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை செக் பண்ணி கஸ்டடியில் எடுத்த எல்லாத்தோட பிளட்டையும் கலெக்ட் பண்ணி யாரதாச்சும் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஜீரோ க்ளூஸ் தான். பார்ட்டியில் என்ஜாய் பண்ண எந்த மக்களதும் அவங்க பிளட் எடுத்த யாருதுமே வந்து அந்த படிக்கட்டில் இருக்க பிளட்டோட மேட்ச் ஆகலை. ஸோ அடுத்ததாக வந்து ஜான்வியோட பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. ஜான்வியோட பேரண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தராங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஜான்வியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான்வி இந்த பார்ட்டிக்கு வந்தாங்கிறதே எங்களுக்கு தெரியும், ஆனால் ஜான்வி தனியாக வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ஜான்வி யார் கூட வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜான்வி இன்னொரு ரெண்டு பேர் கூட இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் தியா, இன்னொரு பையன் பேர் ஜோதங்கர். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜான்வியோட ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் போலீஸ்க்கு இதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி நீங்கள் இவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்க, ஜான்வி ஒரு வேளை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க தனியாக கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஜான்வியோட அப்பாவுக்கு December 31st பர்த்டே, அதனால் தியா, ஜான்வி, ஜோதங்கர் இவங்க மூணு பேருமே வந்து அவங்க அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு மூணு பேருமே ஒட்டுக்காக தான் வந்து இந்த பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ இதில் ஜோதங்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது, அவருக்கு 24 வயசு ஆகுது, அவர் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து தியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தியா அப்படிங்கிறவங்க ஜான்வியோட ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்ஸ், 3 வருஷமாக காலேஜ் படித்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையினால் ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் அடுத்ததாக தியாவையும் ஜோதங்கரையும் போய் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அவங்கள கஸ்டடியில் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்களை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்குது. அவங்கக்கிட்ட எதனால் இந்த காயங்கள்லாம் ஆச்சு எப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னது பைக் ஆக்சிடென்ட். உடனே அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கும் போது கிளியராக சொல்கிறாரு, சில சில நகங்களால் வந்து அவங்கள யாரோ காயப்படுத்தியிருக்காங்க, யார்கிட்டயோ சண்டை போட்டு நடந்த காயம்தான் இது, பைக்கினால இந்த மாதிரி வந்து சராச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிளியராக சொல்கிறாரு. ஸோ உடனே போலீஸ்க்கு முக்கால்வாசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஒரு மர்டரில் வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு. அடுத்ததாக போலீஸ் ஃபுல்லாக என்கொயரி பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எப்படி இவங்க மூணு பேர்த்துக்கும் இந்த ஒரு பார்ட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் தான் தெரியுது, யாஷ்னு ஒருத்தவர் 5வது ஃப்ளோரில் வாழ்கிறவர் பார்ட்டி வச்சுருக்காரு, அந்த யாஷோட ஃப்ரெண்டு தான் தியா. இந்த தியாங்கிறவங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் 2வது ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த தியா தான் வந்து ஜோதங்கரையும் ஜான்வியும் யாஷோட பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ தியா தங்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஜான்வியோட ஸ்லிப்பர் கிடைச்சது செகண்ட் ஃப்ளோர் தான். அதே செகண்ட் ஃப்ளோரில் தான் அவங்களுக்கு சில சில வேறு நபரோட பிளட் ஸ்டெயின்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு புரியுது. உடனே அந்த படிக்கெட்டில் கிடச்ச பிளட்டோட ஜோதங்கர் பிளட்டும் தியா பிளட்டையும் அவங்க செக் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக தியாவோட பிளட் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த படிக்கெட்டில் கிடக்கிற ரத்தம் வந்து ஜான்வியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான தியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரஃபாக என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஜோதங்கரும் தியாவும் ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜான்வியை கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக போலீஸ்க்கு தெரிய வேண்டியது, எப்பயும் போல் ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து எதுக்காக கொன்ன, எப்படி கொன்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கிட்டையும் ஜோதங்கர்கிட்டையும் கேட்கும் போது, இந்த ஜோதங்கர் அப்படிங்கிறவரும் ஜான்வி அப்படிங்கிறவங்களும் ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லவ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தியா, க்ளோஸ் ஃப்ரெண்டான தியா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு தெரியாத விஷயமா அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தியா அப்படிங்கிறவருக்கும் ஜோதங்கர் அப்படிங்கிறவருக்கும் ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேருமே சீக்ரெட்டான ஒரு அஃபேர் மெயின்டைன் பண்ணி அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது ஜான்விக்கு தெரியாது. ஸோ ஜான்வி ஜோதங்கர் நம்மளே தான் லவ் பண்ணுறாருன்னு சொல்லி ஆக்சுவலாக ஜோதங்கர்கிட்டையும் தியாக்கிட்டையும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஏமாந்துருக்காங்க. இது எப்போ ஜான்விக்கு தெரிய வருதுன்னா, மூணு பேரும் அந்த ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு வராங்க,
எல்லாமே சேர்ந்து நல்லா குடிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு நியூ இயர்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி பக்கம் ஜான்வி வந்து தியாவையும் ஜோதங்கரையும் அந்த பார்ட்டியில் தேடுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பார்ட்டியில் மிஸ் ஆகிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னே தெரில. உடனே ஜான்வி என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வந்து நம்ம தியாவை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் தியாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது ஜான்வி என்ன பார்க்குறாங்கன்னா, தியாவும் ஜோதங்கரும் கட்டி பிடிச்சி அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஜான்விக்கு தெரிய வந்துருச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப காலங்களாக வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் வந்து ஜோதங்கரை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜோதங்கரை என்னை லவ் பண்ணுறாங்கன்னு தான் அங்கே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே ஜான்வி அந்த இடத்துல தியா கிட்ட ரொம்பவே சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களேன்னு அந்த ஒரு சண்டையில் தான் தியாவுக்கும் ஜான்விக்கும் ஏகப்பட்ட சண்டைகளாச்சு. ரெண்டு பேருமே நெகத்தையெல்லாம் வச்சு ரொம்பவே ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஜோதங்கர் உள்ளார வந்து ஜான்வியை பிடிச்சி வெளியே தள்ளுட்டுருக்காரு. வெளியே தள்ளுட்டோன்னே அவங்க அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க. உடனே ஜோதங்கர் வெளியே வந்து ஜான்வியோட தலையை பிடிச்சி அந்த தலையை எடுத்து படிக்கட்டில் இருக்க கிரில்லு மேலே ஓங்கி இடிச்சிருக்கார். ஓங்கி நிறையா டைம் இடிக்கும் போது ஜான்வியோட தலை உடஞ்சி ரத்தம் வந்து அவங்க இறந்ததுக்கான மெயினான காஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஜான்வி அந்த இடத்துல இறந்ததுக்கப்புறம் உடனே அவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. இது செகண்ட் ஃப்ளோர், தியாவோட ஃப்ளோருக்கிட்டே இருக்குது, ஸோ கண்டிப்பாக மாட்டிக்குவாங்கன்னு தெரிஞ்சு தியாவும் ஜோதங்கரும் ரெண்டு பேருமே ஜான்வியோட டெட் பாடியை அந்த படிக்கட்டு வழியாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ தான் ஒரு ஸ்லிப்பர் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே விழுந்திருக்கு, இன்னொரு ஸ்லிப்பர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் அந்த ஒரு பாடியை வந்து அங்கேயே போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த ஒரு பாடியை கீழே கொண்டுட்டு வரும்போது ஆல்ரெடி தியாவோட காலில் ஜான்விகிட்ட சண்டை போடும்போது ஏகப்பட்ட காயங்கள்லாம் இருந்ததுனால தியாவோட கால்லேருந்து ஊற்றின ரத்தம் தான் வந்து அந்த செகண்ட் ஃப்ளோரோட ஸ்டெப்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்கள கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இந்த ஒரு கொலை வந்து 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்களோ, தியாவும் ஜோதங்கரும் இது ஒரு 2.5 மணி பக்கம்தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக போலீஸ் ஜோதங்கர் தியா ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போய் நிற்க வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் 2021 தான் நடந்திருக்கு, இப்போ தான் ஒரு 1 இயராக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடந்திருக்கு, கோர்ட்டில் எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தண்டனைகள் என்ன கிடைக்க போகுது, இவங்க ரியலி தண்டனை கிடைக்க போதா, இவங்க தான் குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கோர்ட் என்ன இதுக்கு தண்டனை தராங்க, இவங்க ரியலி குற்றவாளிகளா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக கோர்ட் ஆர்டர் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜான்வி அந்த இடத்துல பண்ணது கரெக்டா இல்லை ஜான்வி அந்த இடத்துல பண்ணது தப்பா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சைட்லேருந்து நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, உங்களே ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுதா, அது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும் இல்லை உங்களோட லவ்வராக கூட இருக்கட்டும், ஒருத்தவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள விட்டு நீங்கள் விலகி போயிருங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கணும் இல்லை நீங்கள் சண்டை போட்டு அவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. உங்களே ஒருத்தவங்க மனசு லெவலில் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க, அவங்க அதுக்கான விஷயங்களை உணர்வாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட அட்டாக் பண்ணி இல்லை அவங்களை வந்து வற்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம உங்களோட வாழ்க்கையில் திருப்பி முன்னாடி போகிறது தான் வந்து நீங்கள் அவங்களே தோக்கெடுக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. இந்த இடத்துல ஜான்வி அப்படிங்கிறவங்க ஜோதங்கரும் தியாவும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இனி இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இவங்க இருக்கிறதுக்கு டிசர்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்த விட்டு விலகியிருந்தாங்கன்னா ஜான்வியோட லைஃப் இந்நேரம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே நியூ இயர் நல்ல ஒரு வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நியூ இயரில் 2021 நியூ இயரில் ஜான்வியோட வாழ்க்கையே மறைஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது அது ரொம்பவே வருத்தமான ஒரு காரியம்தான். அந்த ஜான்விக்காக நம்ம எல்லாமே வேண்டிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.